வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல். ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் மருளிடும் அனுதினமும் ஏறமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவில், கோவிலுக்கு செல்லும் போது நம்ம வீட்டுல வழிபாடு செய்யக்கூடிய வேலை கொண்டு போய் முருகனுடைய பாதத்துல வைக்கலாமா வேண்டாமா, அது பெரிய தவறா இல்ல பாவமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனசுலயும் இருக்கு. அதற்கான பதிலும், அதோட ஒரு சில குழந்தைகள் வந்து சரியா பேச முடியல படிக்கல அப்படின்னா வேலால நம்ம வந்து ஓம் அப்படின்னு வந்து குழந்தைகளோட நாக்குல எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் வந்து அது சம்பந்தமான கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த வீடியோ பதிவானது இருக்கும். அதோட இப்ப சமீபத்துல இந்த வேல்மாறல் என்னுடைய வாழ்க்கையில் நடத்தி அற்புதமும் வந்து இந்த பதிவுல பார்க்க போறீங்க. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறையவே இந்த வீடியோ பதிவுல இருக்கு. அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு வழக்கம் போல ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னால முருகப்பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புத அதிசயங்கள் தான் வந்து நம்ம பார்ப்போம். அதற்கான பதிவு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நோட்ஸ் எல்லாம். ஆனா அப்ப எனக்கு வந்து இந்த ரெண்டு கேள்வி வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்களே, இதற்கு நம்ம ஏன் இன்னைக்கு பதில் சொல்லிடக்கூடாது? வீடியோ அற்புதங்கள் வந்து நாளைக்கு கூட நம்ம போட்டுடலாம். சரி, இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்த பாத்துருவோம். என்னன்னா, மகா கந்த சஷ்டி விரதம் வரப்போது அதுக்கு முன்னாடியே வேல்மாறல் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க 48 நாள் விரதம் முறைய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து இப்ப புரட்டாசி மாதத்துல இருந்தோம் அப்படின்னா இந்த மாதத்தோட சேர்ந்து நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அழகா மகா கந்த சஷ்டி விரதம் வரைக்கும் அது 48 நாள் கொண்டு போயிடலாம். சூப்பரா வந்து பூஜையெல்லாம் நிறைவு பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து வேல்மாறல் பூஜையை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. 48 நாள் வாழ்த்துக்கள். நல்லபடியா வந்து உங்க பூஜையை சிறப்போடு செய்யணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்க வேண்டுதல்கள் கை கூடி வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதோட சேர்த்து இப்ப பாத்தீங்கன்னா நேத்திக்கு வரையும் பாத்தீங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை, திங்கட்கிழமை அன்னைக்கு சஷ்டி, மறுநாள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அப்படியே அழகா லட்டு போல 3 நாள் தொடர்ந்து வருது. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இந்த 3 நாளும் நம்ம வேல்மாறல் படிக்கிறது இன்னும் வந்து டபுள் மடங்கு நமக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேல்மாறல் படிச்சோம் அப்படின்னா இன்னும் உகந்தது அப்படின்னு நினைக்கிறோம். இது போல இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கூடுதலா வந்து அதற்கான பலனை வந்து நமக்கு பெற்றுத்தரும். அதனால இது வரைக்கும் வேல்மாறல் பூஜை விரதம் வந்து இல்ல, இன்னும் நான் ஆரம்பிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து தயவு செஞ்சு ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில முருகப்பெருமான் மிக பெரிய ஒரு அற்புத அதிசயங்களை வந்து நிகழ்த்த காத்துக்கிட்டு இருக்காருன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வேல்மாறல் நிறைய அற்புதங்கள் வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப வந்து ஒரு சில குழந்தைகள் சரியா பேசல, அதுக்கப்புறம் சரி கவனக்குறைவா இருக்காங்க, படிப்புல கொஞ்சம் மந்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வேலை கொண்டு குழந்தைங்களோட நாக்குல வந்து நம்ம ஓம் அப்படின்னு எழுதுறது வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு நான் சொன்னேன். அது கண்டிப்பா அந்தந்த குழந்தைங்க சீக்கிரம் பேசுவாங்க, குழந்தைங்களும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது சம்பந்தமா வந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம். என்னன்னா, இப்போ பூஜை பண்றது அது எப்படி கொண்டு போய் எழுதணும் அப்படின்னு தெரியல, தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன வேலாகவே இருக்கட்டும்ங்க, நம்ம அழகா வந்து கிருத்திகை சஷ்டி நாட்களை வந்து நல்லா அபிஷேகம் செய்வோம். அபிஷேகம் செய்யும் போது எந்த குழந்தைக்காக நீங்க வேண்டிட்டு நீங்க செய்யறீங்களோ அந்த குழந்தைய பக்கத்திலே உட்கார வச்சுக்கோங்க. அபிஷேகத்தை கண்ணார பார்க்க சொல்லுங்க. அதோட முடிஞ்சா அந்த குழந்தைய அந்த அபிஷேகத்திலே செய்ய சொல்லுங்க. அதாவது நம்ம இந்த அபிஷேகம் வந்து முருகப்பெருமானுக்கு செய்யறத மனசார வேண்டிட்டு, என் குழந்தை நல்லா பேசணும், என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நம்ம வேண்டிக்கிட்டு இந்த அபிஷேகங்கள் செய்யும் போது, நம்ம வீட்டிலேயே ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 3 இல்ல 5 அபிஷேகம் செய்வோம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வேலுக்கு. அப்படி நம்ம அபிஷேகம் செய்யும் போது அந்த குழந்தையும் சேர்த்து அந்த அபிஷேகம் நல்லபடியா செய்து முடிச்சதுக்கு அப்புறம் வேலுடைய மேல் நுனி பகுதி இருக்கு இல்லையா, இப்போ நான் இந்த வேல் வச்சு நம்ம சொல்லி தரேன். இது சின்ன வேல் இல்ல, ஒரு சிலர் வீட்டுல இந்த மாதிரி இல்லங்க, இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு கூட வச்சிருக்கோங்க, தாராளமா வச்சுக்கோங்க. அந்த வேலையே கூட நீங்க அபிஷேகம் செய்துக்கலாம். இப்போ வேலுடைய மேல் நுனி பகுதி இருக்கு இல்லையா, இந்த நுனி பகுதியை கொண்டு குழந்தையோட நாக்குல எழுதுறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை வேண்டி கொஞ்சம் விபூதி எடுத்து குழந்தையோட நாக்குல தடவிடுங்க. தடவிட்டு கொஞ்சம் கூர்மையா இருக்கும், அதனால பார்த்து கவனமா எழுதுங்க. சின்ன குழந்தையா இருந்தா வேண்டாம், எழுத வேண்டாம். ஏன்னா நம்ம சொல்லி புரி வைக்க முடியாது குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க நல்ல அழகா வந்து இப்படி நாக்க நீற்ற குழந்தைங்களா இருந்தா நீங்க வந்து செய்யுங்க, சின்ன குழந்தைங்களுக்கு செய்யாதீங்க. சும்மா அப்படி தொட்டு வேணா எடுத்துருங்க சரிங்களா. நாக்குல வந்து விபூதியை நல்லா தடவிட்டு இந்த மேல் நுனை பகுதியை கொண்டு இப்படி ஓம் அப்படின்னு எழுதுங்க. முருகப்பெருமான மனசார நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி எழுதி அதை தொடர்ந்து செய்யணும்.
ஒரு மாசம் செஞ்சுட்டு அதோட விட்டு கூடாது. மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகை அன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது நீங்க வீட்டுல யார் பெரியவங்க யாராவது செய்யறாங்க, அத்தை அம்மா அந்த மாதிரி யாராவது செய்யறாங்கன்னா அவங்க அவங்க கையால கொண்டு செய்யறது நல்லது. அப்படியெல்லாம் இல்ல, நான் தாமா செய்யறேன், என் குழந்தைக்காக நான் தான் இந்த பூஜையெல்லாம் பண்றேன்னு நினைக்கிற அம்மாக்கள் எல்லாருமே இந்த மாதிரி செய்யலாம். இல்ல, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, அங்க வந்து ஐயருங்க இந்த மாதிரி எழுதுவாங்கன்னு நினைக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவர்கள் நீங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருந்தா கூட வேல் கொண்டு போயிட்டு நீங்க அவர்கிட்ட வச்சு கேட்டு பாருங்க. இது எல்லா இடத்துலயும் சாத்தியமானு எனக்கு தெரியல, ஒரு சிலர்லாம் வந்து செய்வாங்களான்னு தெரியல. அதனால நீங்க அங்க கொண்டு போயிட்டு கேளுங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து நாக்குல ஓம் போட்டு விட்டுறீங்களா, இந்த பூஜையெல்லாம் பூஜைக்கு கண்டிப்பா குழந்தைய கூட்டு போங்க, கோவிலுக்கு குழந்தைய கூட்டிட்டு போங்க, அந்த அபிஷேகம் ஆராதனையெல்லாம் குழந்தைங்களை கண்ணார பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்த ஐயர் வந்து இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னா தாராளமா வந்து குழந்தையோட நாக்குல இந்த மாதிரி எழுதிட்டு கூட்டிட்டு வாங்க. இது உங்களால முடியாது, சாத்தியம் இல்ல அப்படின்ற பட்சத்துல இது நீங்க வீட்லயே தொடர்ந்து ஒரு 6 மாசமாவது நீங்க தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே வாங்க, சரிங்களா? இப்ப உங்களுக்கு இருந்த டவுட் எல்லாம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா குழந்தைங்க பேசாத குழந்தைங்க நல்லபடியா பேசுவாங்க, படிப்புல கவனம் இல்லாத குழந்தைங்க கண்டிப்பா கவனத்தோட இனிமே படிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையோட முருகப்பெருமான் எல்லாரும் பாத்துப்பாரு. ஏன்னா நாக்குல ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை எழுதும் சூட்சமத்தை சொல்லி கொடுத்ததே முருகப்பெருமான் தான். ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்ன அருணகிரிநாதருக்கு இந்த ஓம் என்ற பிரணவத்தை நாக்குல எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவருக்கான மாமருந்தியே அவர் கொடுத்தாரு இல்லையா. அற்புதமான மாமருந்தான திருப்புகழ்ன்ற அற்புதமான மாமருந்தான திருப்புகழையே கொடுத்தது. அதுக்கப்புறமா தானே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் அருணகிரிநாதருடைய நாக்குல எழுதுனதுக்கு அப்புறம் தான் படிப்பறிவே இல்லாத அருணகிரிநாதர் எல்லாரும் போற்றி புகழ்கின்ற அந்த திருப்புகழ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பதியத்தை கொடுத்தது யாரு? அருணகிரிநாதர்ல. அவர் எழுத வச்சது யாரு? முருகப்பெருமான்ல. அப்போ நாமும் மனசார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய குழந்தைங்களும் நல்லா படிக்கணும், படிப்புல சிறந்து விளங்கணும், நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், 4 பேருக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணத்தோட நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து ஓம் என்று பிரணவ மந்திரத்தை குழந்தைங்களுக்கு தாயாரே செய்யலாம். இந்த மாதிரி நீங்க செய்ய செய்ய குழந்தைங்க எல்லாம் நல்லபடியா நல்லா வருவாங்கன்ற நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க, நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு ஒரு டவுட் என்னன்னா, நான் என்னோட வீடியோ பதிவில் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் கையில வேல் கொண்டு போங்க, முருகரோட பாதத்துல வச்சு கொண்டு வாங்க நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாருக்கும் இதே ஆசை வந்துருச்சு. என்ன பண்றீங்க, எல்லாரும் கோவிலுக்கு போறீங்க, ஆனா அங்க கொண்டு போனா பூசாரி என்ன சொல்றாரு, அதெல்லாம் வைக்க கூடாது, மிகப்பெரிய ஒரு பாவம், முருகர் பாதத்துல வச்சு எல்லாம் கொண்டு போக கூடாது இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சிஸ்டர் நீங்க கொண்டு போனா மட்டும் முருகர் பாதத்துல வைக்கிறாங்க, நாங்க கொண்டு போனா அது பாவம் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, முருகர் பாதத்துல வேல் வச்சு கொண்டு போனோம் அப்படின்னா வேலுக்கான வீரியம் அதிகம், அதனால வீட்டுல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு எங்க சொல்றாரு, நாங்க என்னதான் பண்றது சிஸ்டர் அப்படின்றாங்க. இது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு விஷயம் என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. என்னன்னா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வேல் தாராளமா கொண்டு போலாம் கோயிலுக்கு, முருகர் பாதத்தை வச்சு கொண்டு வந்து வீட்டுல வழிபாடு செய்யலாம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஆனா அதே ஒரு சில ஐயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சொல்றாங்க, அவங்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நம்ம எல்லாரும் அதுவ புரிஞ்சுக்கணும். என்னன்னா, வேல் கொண்டு போய் முருகர் பாதத்துல வச்சு கொண்டு வந்தா நல்லது, சரி, இதை எல்லாரும் தானே நினைப்போம். கோவிலுக்கு 1500 பேர் வராங்கன்னா அந்த 1500 பேருமே இதை நினைப்போம், சரியா? அந்த 1500 பேருக்கும் முருகர் பாதத்துல வச்சு 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 கொடுத்துட்டு இருந்தா எல்லாருடைய நேரமும் போகும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஐயோ, அவங்களுக்கு வச்சாங்க எந்த வைக்கலையே, கொஞ்சம் தானே வச்சாங்க, அவங்க வந்து நிறைய நேரம் வச்சாங்க, அவங்களுக்கு பூ கொடுத்தாங்க எனக்கு பூ கொடுக்கலையே, அடடா எனக்கு மட்டும் வைக்கவே இல்லையே, தேவையில்லாத மன கஷ்டமும் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் கொண்டு போனேன், என்னால வைக்கவே முடியல அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும், ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு அங்க வந்துடும். ரொம்ப எதிர்பார்ப்போட போயிருப்பீங்க, நல்ல தரிசனம் கிடைச்சிருக்கும், வயிறார பிரசாதம் கிடைச்சிருக்கும், சாப்பிட்டிருப்பீங்க, இதெல்லாம் உங்க மனசுல நிக்காது, நம்ம வேல் கொண்டு போனோமே முருகர் பாதத்துல வைக்கலையே, இதுதான் உங்க மனசுல நிக்கும், சரியா தப்பா? இப்படிதான் நிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா, என்னை பொறுத்தவரையும் வேலை மறந்துடாதீங்க, கையில கண்டிப்பா கொண்டு போங்க, பிரகாரம் முழுக்க சுத்தி வாங்க, உங்க கையிலயே வச்சுக்கோங்க, வாய்ப்பு கிடைத்தால் அதை முருகனே உருவாக்குவான், வாய்ப்பு கிடைத்தால் முருகர் பாதத்துல வச்சு கொண்டு வாங்க, ஒன்றும் தவறில்லை.
அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் வேலை வச்சுக்கிட்டு பிரகாரம் சுற்றிட்டு முருகா வர வச்சதுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்கள் பாடு ஒரு கும்பிடு போட்டு வந்துடுங்க சரிங்களா. இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், முருகர் பாதத்தில் வச்சு கொடுக்கக்கூடிய வேல் வீட்டுக்கு வந்ததுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும், குடும்பத்தில் சண்டை வரும்னு சொல்கிறாங்க. அதை என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லாரும் கண்ணார பார்ப்பீங்க, நான் கொண்டு போகிற கோயிலுக்கு எல்லாம் வேல் வரும், பாதத்தில் வச்சு கொண்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை வீட்டிலன்னா ஆயிரம் சண்டை எதனா ஒன்று வரதாங்க செய்யும், அதையெல்லாம் கொண்டு போய் இவர் மேலே வைக்கலாமா? அது தவறு இல்லையா? அதனால வேல் கொண்டு போய் வச்சதுனால தான் சண்டை வந்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் வேல் கொண்டு போய் வச்சு கொண்டு வந்தான் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வரல. அதனால பிரச்சனை வரும், வீரியம் அதிகம் அப்படின்னு சொல்றதை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி எல்லாரும் வந்து வந்து சொல்லி சொல்லி ஐயர்களுக்கு நிறைய பிரச்சனை உருவாகும். அவருடைய பிரச்சனையை தவிர்க்கணுன்றதுக்காக கூட இப்படி அவர் சொல்லியிருக்கலாம் சரிங்களா. எல்லாரும் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் அவருக்கு நீங்க தட்சிணம் போட்டா அவர் செய்வார், அது வேற விஷயம். இருந்தாலும் எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்கல்ல, அதை தவிர்க்கணுன்றதுக்காக கூட அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. அதனால வேல் கொண்டு போய் கொண்டு வந்து வைக்கிறதுனால வீட்டுல பிரச்சனை சண்டை அதெல்லாம் வராதுங்க. அதெல்லாம் நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எப்பவுமே எந்த இடம் எங்க போனாலுமே கையில வேல் கொண்டு வாங்க, வாய்ப்பு இருந்தா முருகர் பாதத்துல வச்சு கொண்டு வாங்க, அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. சரி, அடுத்தது, இப்போ சமீபத்தில் வேல்மாறல் மூலமாக எனக்கு நடந்த ஒரு அற்புதம் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், சரி இதெல்லாம் வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குன்றதுனால கண்டிப்பாக சொன்னால் என்னுடைய மக்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு அது பயன்படும்ன்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் சொல்கிறேன். என்னுடைய கணவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக வந்து ஃபீவருங்க. போன ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நாங்கள் மருத்துவமனைக்கு போகலான்னு போயிருந்தோம். போனால் சரியான கூட்டம், நாங்கள் எப்பவும் வழக்கமாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறோம், டாக்டர்கிட்ட தான் போயிருந்தோம். அதை போய் பார்க்கும்போது டாக்டர் அம்மா இன்னும் வரல. செகண்ட் டைம் போய் பார்க்கும்போது சரியான கூட்டம் இருந்தது, ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு 100 ரூபா தாங்க பீஸே வாங்குவாங்க, நல்லா அருமையாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. சரி, அவங்க பார்த்தா தான் எங்களுக்கு சரியாகவும் கூட, சரின்னு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தேர்ட் டைம் போகும்போது நான் வீட்டில் வேலையாக இருந்தேன், என் கணவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டம் கம்மியாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன்னு போனவர், கூட்டம் கம்மியாக இருக்கு, இவர் வந்து டாக்டர் பார்த்துட்ருக்காரு, பார்த்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் இவருக்கு இருந்த ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி இன்ஜெக்ஷனும் போட்டுக்கிட்டாரு. போட்டுக்கிறதுக்கப்புறம் அம்மா சொல்லியிருக்காங்க, டாக்டர் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு மயக்கம் வரா மாதிரி இருக்கும்பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இவரும் ஒரு 5 நிமிஷம் வந்து வெளியே சேரில் உட்காந்துருக்காரு. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சரி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, சரி மயக்கம்லாம் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 அடி கூட வரல, மயக்கம் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இவருக்கு என்ன நம்மளையும் மீறி ஏதோ நடக்குதுன்னு அவருக்கு புரிய வரும்போது நல்ல வேலை மனுஷன் வண்டியை ஆஃப் பண்ணிட்டார். வண்டியை ஆஃப் பண்ணது தான் இவருக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்படியே வண்டியோடு சேர்த்து கீழே விழுந்துட்டு இருக்காரு. இங்க பெரிய கடவுள் செயலுமே இருக்கு, வேணா வண்டி ஓடிட்டு இருக்கும்போது விழுந்தா என்ன ஆகும்னு பாருங்க. அந்த நேரம் அந்த நிமிஷம் ஒரு செகண்ட் வண்டி இவர் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இவரும் முடியாம அந்த வண்டியோடு சேர்த்து இவர் கீழே விழுந்திருக்காரு. விழுந்த வேகத்துக்கு அங்கே தெரிஞ்சவங்க எல்லாருமே டக்குன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஓடிந்து முகத்துல தண்ணி அடிச்சு, ஒரு செகண்ட் என்ன நடந்துனே எனக்கு தெரியல, இவ்வளவுதான் போல இருக்கு வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு செகண்ட்ல என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியல பாருங்க. அப்புறம் பார்த்தா நான் கீழே இருக்கிறேன், என்னை தூக்கி உட்கார வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் முகத்தெல்லாம் தண்ணி அடிச்சு அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க. ஒரு நிமிஷத்துல உடம்பு முழுக்க அப்படியே வேர்த்து கொட்டிருச்சு, எனக்கு ஃபீவர்லாம் அப்பயே உடனே எல்லாம் சரியாயிட்ட மாதிரி இருந்தது. யாரோ தெரியல ஒருத்தவங்க கொண்டு வந்து டீ கொடுத்தாங்க, அதை குடிச்சுதான் எனக்கு கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து இவ்வளவோ எனக்கு வீட்டில் வந்து இவர் கதை சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா திட்டுறேன், என்கிட்ட சொல்லாம ஏன் போனீங்க, நான் கூட வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி நான் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல ஒரு விஷயம் நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நேத்திக்கு நான் எனக்கு உட முடியல, அவருக்கு அதே நான் அவருக்கு வந்தது வைரல் ஃபீவர் போல, எனக்கு வந்துருச்சு. இப்போ 2 பசங்களும் லீவு வீட்டில் தான் இருக்கானுங்க, 2 பேருக்கும் உடம்பு முடியல. இப்போ வர ஃபீவர்லாம் அந்த மாதிரி இருக்குங்க, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. நேற்றுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே பக்கத்தில் மெடிக்கல் ஷாப், அந்த அண்ணா தான் வந்து முதல் உதவி டக்குன்னு வந்து இவ என் கணவருக்கு உதவி செய்திருக்கிறாரு. இப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னது எனக்கு வந்து சுருக்குன்னு இருந்தது. என்னன்னா, இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் முதல்ல என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுப்போம்ல, அப்படி கொடுக்கக்கூடாதான். தண்ணி வந்து முகத்தில் தண்ணி தெளிச்சு எழுப்பலாம், ஆனா உடனே வந்து வாயில தண்ணி கொடுக்க கூடாதான், அது வந்து அப்படியே அடைச்சிருமா, வேற வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துல தண்ணி கேட்கறாங்க அப்படின்னா 1 சொட்டு 2 சொட்டு நாக்கு நினைற அளவு தண்ணி கொடுக்கணுமா, மற்றபடி தண்ணியா வாயில ஊத்த கூடாதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் சூடா ஒரு பாலோ டீயோ வந்து சக்கரை நிறைய கலந்து அந்த மாதிரிதான் கொடுக்கணுமா, அது வந்து உடனே வந்து கொஞ்சம் கியூர் ஆகுமா,
தண்ணி மட்டும் கொடுக்க கூடாதுன்னு அவர் சொன்னதும் எனக்கு வந்து அப்புக்குன்னு இருந்துச்சு. நமக்குலாம் என்ன தோணும், ஒருத்தவங்க மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்கன்னா ஓடி போய் தண்ணி கொடுக்கணும் தாங்க நமக்கு தோணும். இதை நம்ம நான் இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு அவர் இப்படி சொன்னதும் எனக்கு வந்து அப்புக்குன்னு இருந்தது. நல்ல வேலையா கடவுள் செய்யல, ஏன்னா அவர் தான் ஓடி வந்திருக்காரு. யாராவது தண்ணி கொடுக்க வந்திருக்காங்க, தண்ணி கொடுக்காதுங்கன்னு சொல்லி அவர் தான் நிறுத்திட்டு யாராவது டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே ஒருத்தவங்க டீ வாங்கிட்டு வந்து கொடுத்து அவர் டீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அப்படி தெளிஞ்சாரு அப்படின்னாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு எனக்கு அப்ப நேர்த்திக்கிட்டா எனக்கு தோணுச்சு. சரி, இதை நம்ம சொல்லுவோம், யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்காவது எங்கேயாவது நடந்திருக்கலாம், இதே முதல் உதவிய நம்ம செய்யற ஒரு காலகட்டம் வரலாம், அப்ப நம்ம இதை விழிப்புணர்வோட இருக்கணும் இல்லையா. முதல்ல எடுத்தது தண்ணி கொடுக்காம இந்த மாதிரி பக்கத்துல டீ கடை இருக்குன்னா வாங்கி கொடுத்துருவோம், ஆனா இதற்கு வழியே இல்ல வாய்ப்பே இல்லைனாலும் முதல்ல எடுத்து வாய் நிறைய தண்ணி கொடுக்காதீங்க, ஒரு சின்ன டிராப் போல தண்ணி கொடுங்கன்றத வந்து அவர் சொன்னாரு. இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுங்க. இப்ப அவர் நல்லா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவர் இந்த விஷயம் எல்லாம் வீட்டுக்கு வந்து சொல்லும் போது நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன். இவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாருன்னு சொன்ன பாருங்களா, அந்த இடத்துக்கு அப்படியே பக்கத்துல தான் வந்து ஒரு கடை, அந்த கடையில எப்போ நான் போனாலும் பாபாவுடைய போட்டோ ஒன்று இருக்கும். அங்கதான் இவருக்கு வந்து வண்டி ஆஃப் பண்ணியிருக்காரு, அங்கதான் இவர் விழுந்திருக்காரு. நான் சொல்றேன் நீங்க எங்க விழுந்தீங்கன்னு கேட்டேன்னா அப்ப அவர் சொன்னாரு இந்த கடைனர் எங்க, நான் எப்போ போனாலுமே அங்க ஒரு பாபா இருப்பாருங்க, நான் பாப்பேன், என் பாபா தான் உன்னை வண்டி ஆஃப் பண்ண வச்சாரு அப்படின்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, விஷயமும் நடந்தது என்னன்னா, அவர் அங்க கீழே விழுந்து அங்க முதலுதவி எல்லாம் நடக்கிற நேரம் நான் வீட்டுல வேல்மாறல் கேட்டுட்டு இருந்தேன். வேல்மாறல் வந்து பாட்டா வந்து நான் கேட்கல. இப்ப ரீசெண்டா வந்து விஜயகுமார் அண்ணா அவர்கள் வந்து வேல்மாறல் பதிகத்தை எப்படி படிக்கிறோம், வேல்மாறல் படித்ததன் மூலமா அவருடைய வாழ்க்கையில நடந்த அற்புதமும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமும் வந்து அந்த பதிவு கொடுத்துட்டு இருந்தாரு. ரெண்டு மூணு நாளா நான் பாக்கணும்னு நினைச்சேன், டைம் இல்ல, சரி இதை இப்ப கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சிந்தனை முழுக்கவே முருகர் மேலதான் இருக்கு. முருகரை நினைச்சிட்டு இருக்கேன், வேல்மாறல் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வேல்மாறல் நம்ம படிக்க ஆரம்பிச்சு இதை பத்தி நம்ம சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே நம்மளுடைய சேனலும் வந்து கொஞ்சம் வெளியே தெரிஞ்சது. நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது இந்த வேல்மாறல் தானே அப்படின்னு அந்த அரை மணி நேரமும் நான் வேல்மாறல் வேல்மாறல் வேல்மாறலை தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கணவர் வந்து இதெல்லாம் சொல்லும் போது நினைச்சு பாக்குறேன், நானு எல்லா நேரத்திலயும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில கடவுள் தோணா இருந்துகிட்டு தான் இருக்கு. அதோட சேர்த்து என் கடவுள் துணையோட சேர்த்து உங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் எங்க குடும்பத்துக்கு இருக்கும்போது எதுவுமே நடக்காது, நாங்க நல்லாதான் இருக்கும். இப்ப நேத்திக்கு நடந்தது என்னன்னு கேளுங்க, எனக்கு நல்ல ஜுரங்க. நேத்திக்கு காலையில வந்து டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சு பசங்களை ஸ்கூல் கணிச்சு மாத்திரை போட்டுக்கிட்டு படுத்தேன், ஏன்னா உங்களுக்கு 2 மணிக்கு வீடியோ தரேன்னு சொல்லிட்டேன்ல, மாத்திரை போட்டுக்கிட்டு படுத்து எழுந்திரிச்சு ஒரு 11 மணிக்கு மேல வீடியோ எடிட்டிங் பண்றேன். எடிட்டிங் எல்லாம் முடிச்சு 2 மணிக்கெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டேன். வீட்டை பாக்குறேன், அலங்கோலமா இருக்கு, துணி ஒரு பக்கம் பாத்திரம் ஒரு பக்கம் இவ்வளவும் இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம நைட்டு தான் வந்து டாக்டர் கிட்ட போற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் யோசிக்கிறேன், முருகா என்ன பண்றதுன்னு தெரியல, இவ்வளவும் நான் செஞ்சே ஆகணும், ஆனா திரும்பவும் என்னால இப்ப மாத்திரை போட்டுக்கிட்டு செய்யற நிலைமையில இல்லை, ஏன்னா மாத்திரை அதிகமா எடுத்துட்டு தான் எனக்கு சேராது, ஆகாது, எனக்கு மாத்திரை போட்டுக்கலாம் நான் செய்ய முடியாது, நான் நேரா போயிட்டு ஊசியே போட்டுக்கிறேன், ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு சக்தி வேணும், என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் திருத்தணி உதித்தரலும் நான் சொல்வேன், அந்த 4 வரி பாடலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்வேன், என்ன பண்ணுவேன் எது பண்ணுவா தெரியாது, என் உடம்ப நீ எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துட்ற அப்படின்னு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் தாங்க நான் சொல்லியிருப்பேன். இந்த 10 நிமிஷத்துல இப்ப எனக்கு எப்படி வேர்த்து கொட்டுது, அதாவது இப்ப மாத்திரை போட்டோன்னா உடம்பு வந்து சில்லுன்னு வேர்த்து போகும் பாருங்க, அது போல 10 நிமிஷத்துல என் உடம்பு முழுக்க அப்படி சில்லுன்னு ஆயிடுச்சு, வேர்த்து ஊத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கடகடன்னு துணி துவைக்கிறது பாத்திரம் தேய்க்கிறது வீட்டை ஃபுல்லா எல்லாமே கிளீனா முடிச்சுட்டு அப்படி அக்காடான்னு உட்காடுறேன், ஃபீவர் வந்துருச்சு. அப்பா அப்பா பரவாயில்ல, நான் நன்றிதான் சொன்னேன், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போய் ஊசி போட்டுக்கலாம் அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த 4 வரிக்கு இருக்கிற அந்த மகத்துவத்தை பாருங்க, நம்மளுடைய நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நமக்க மாதிரி நம்ம கேட்கறத கேட்ட வண்ணமே கொடுக்கக்கூடிய இந்த வேல்மாறல் பதிகத்தை என்னன்னு சொல்றதுங்க, இதெல்லாம் வந்து அருட்பிரசாதம், இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. வேல்மாறல் மகா மந்திரத்தை எல்லாரும் தொடர்ந்து கேளுங்க, படிங்க, உங்களால முடிஞ்சது எதுவுமே பண்ண முடியலன்னா நான் சொன்னது போல இந்த 4 வரி மட்டும், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு 4 வரியை மட்டுமாவது சொல்லுங்க, கண்டிப்பா முருகன் உங்க கூடவே துணையா இருப்பாரு. சரி, இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.
அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பதிவுல வந்து நான் பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சைராம் ஜெய் சைராம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவவே. இப்போ வேல் வாங்கினவங்களுடைய பேர்லாம் வந்து நான் சொல்லாமலே இருக்கிறேன். காரணம் என்ன, ஒரு நாலு நாள் ஃபீவர்ல போயிடுச்சு, இருந்தாலும் நான் எழுதிட்டேன், எல்லாருக்கும் போய் சென்று அடைஞ்சிடுச்சு. அவங்க பேர் தான் இப்போ பெண்டிங்ல நிக்கிறது. எழுதாம கூடிய விரைவில் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வீடியோ பதிவுல யார் யாரெல்லாம் வேல் வாங்கினாங்க அப்படின்னு அவங்களுடைய பேர் லிஸ்ட்லாம் கொடுத்துறேன். ரொம்ப நன்றிங்க.